So now we see part 1 and 5. இது வந்து fourth chapter. Fourth chapterல தேசியல் மற்றும் கணித உறுப்பு 11th standard இருக்கு. Then combinator, mathematical induction and combinators படிக்க போறோம். அது ஃபர்ஸ்ட் வந்து we see the example sum 4.16. Here 5 factorial. 5 factorial இது வந்து permutationல வரக்கூடியது. 5 factorial அப்படின்னா 5 into 4 into 3 into 2 into 1. So இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இங்க 6 factorial minus 5 factorial அப்படின்னா இங்க 6 into the same thing 5, 4, 3, 2, 1 minus இந்த 5 factorial. இது வந்து நம்ம 5 போட்டா 20, then 20 into 3 into 6, they are 120. அப்ப இதுல நம்ம அந்த 120 எழுதுறோம். இன்ட்டு ஒரு சிக்ஸ்த்து சிக்ஸ் இங்கே ஒரு சிக்ஸ் இருக்கிறதுனால இங்கே 720. ஸோ 720 மைனஸ் 120. ஸோ யூ ஆர் கெட்டிங் 600. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 600. ஹியர் த ஆன்சர் ஃபார் திஸ் 120. அண்ட் கம் டு நெக்ஸ்ட் ஒன். 8 ஃபேக்டோரியல் அப்படின்னா 8 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு சாரி 8 இன்ட்டு 7 then 6 then 5 அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே வந்து 5 ஃபேக்டோரியல் இருக்கு. ஏன்னா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இருக்கின்றது. பட் கீழே 5 ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால யூ கேன் கேன்சல் தி இந்த 5 ஃபேக்டோரியல் அப்படியே இருந்துட்டு 2 ஃபேக்டோரியல் யூ கேன் ரைட் இட் 2 இன்ட்டு 1 பிகாஸ் வி நோ n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n into n minus 1 ஒன்னா கொஞ்சே வரும் n minus 2 etcetera last 3 into 2 into 1 ஒரு ஒரு நம்பரா கொஞ்சே வரும். ஸோ இந்த 5 factor 5 factor கேன்சல் ஆயிட்டு this one here we are getting 4 yeah. ஸோ இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க. ஸோ இங்க 28 இருக்கு 6 இருக்கு இங்க பேலன்ஸ் 4 6 2 சார் 12 then 168. So for this answer 168. Now coming to the next one. 7 factorial 7 into 6 into 5 into 4 into 2 sorry 3 into 2 இங்க 2 factorial அப்படியே இது இந்த 2 2 cancel ஆயிடும். அதுக்கப்புறம் இது வந்து மல்டிப்ளை பண்ணி எடுக்கலாம். ஹியர் யூ கெட் மதிப்பிடுதல் we are finding the value. அப்போ எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு 7. ஸோ கிளியர் யூ ரைட் இது சம் எழுதிட்டு 7 ஃபேக்டோரியல் பை இந்த ஆர் என்ன கொடுத்துருக்குது 5 ஃபேக்டோரியல் தென் 7 மைனஸ் 5 ஃபேக்டோரியல். ஸோ ஃபார் தட் யூ ரைட் ஸோ கம்மிங் டு திஸ் இங்கே 7 into 6 into 5 factor. So stop பண்ணிக்கலாம் because we have 5 factor in the denominator. அதுக்கப்புறம் இந்த 5 factorial into 7 minus 5 2. So 2 factorial. இப்போ 2 factorial கூட எப்படி எடுக்கலாம் 2 into 1 there is nothing but 2 factorial தான் இல்லையா. So here you can write இந்த 5 factorial 5 factorial cancel ஆயிடுச்சு. And here, you can do 1 time with a 3 time. So the answer for this, 21. Now this factor is the same way you are writing. N into you are writing 50, then for R, 47, then N minus R, 50 minus 47. So here you write 50 into 49 into 48. இங்கு 47 தென் டிவைடட் பை இங்கே 47 தென் இது என்ன வரும் 3 இல்லையா 3 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் இதுதான் நைட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இது வந்து ஆக்சுவலாக 3 ஃபேக்டோரியல். இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல எங்க ஸ்டாப் பண்ணோமோ வேர் வி புட் த ஃபேக்டோரியல். அப்போ ஃபேக்டோரியல் நம்ம எடுத்து போட்டோம் இதுவும் இந்த இடத்துல போட்டோம் இங்கே 3 இல்லையா. Then we cancel 1 time here, 6 times, then here also we are getting 8.
நாம் ரிசீவ் ஆன்சர் ஃபார் தட்